நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் இந்தியாவில் வந்து லான்ச் ஆகி ஃபெயிலியரான பைக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சொல்ல போகிற பைக்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து அந்த பைக்கை வந்து வச்சிருக்கலாம். ஸோ ஃபெயிலியர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணதுனால அந்த பைக்கில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை டெக்னிக்கலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எதிர்பார்த்தளவு வந்து வெற்றி அடையலை. ஏன்னா ஒரு அஞ்சு பைக்ஸ் வந்து சொல்ல போகிறோம். அந்த அஞ்சு பைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சரோட தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஹிட் ஆகும், சேல்ஸில் வந்து அதிகமாக சேல் ஆகும்னு கம்பெனியும் சரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் பார்த்தீங்கன்னா சேல் ஆகலை, எல்லாருக்கும் வந்து பிடிச்ச மாதிரி வந்து அமையலை. ஸோ எதிர்பார்த்தளவு வந்து வெற்றி அடையலை. அதனால தான் ஃபெயிலியர் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். மற்றபடி பைக்கில் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் ஜைவ், இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா கிளச் இல்லாமல் ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் சரி, புதுசாக ஒருத்தர் பைக் ஓட்ட கற்றுக்கிறாரு அப்படின்னா அவருக்கெலாம் இந்த பைக் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக அமையும். கிளச் இல்லாத ஒரு பைக் அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து ரீச் ஆகும் அப்படின்னு தான் டிவிஎஸ் நிறுவனம் வந்து நினச்சாங்க. ஆனால் ஃபெயிலியர் ஆச்சு, இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. அதாவது பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் தான் அது வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் தான் வாங்குவாங்க, ஜைவ் வந்து வாங்க போகிறது கிடையாது. இந்த பைக் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சுது, எதிர்பார்த்தளவு வந்து ஹிட் அடிக்கலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளெண்டர் ஐஸ்மார்ட், இந்த பைக் வந்து லான்ச் பண்ணோன்னா எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 102.5 kilometer மைலேஜ் அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஆனால் ஆக்சுவல் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60-65 தான் தரும். அவங்க சொன்னது வந்து 6 மைலேஜ், அதாவது வந்து பைக்கு காருகளுக்கெல்லாம் மைலேஜ் செஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வெளியிட்ட மைலேஜ் தான் 102.5. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தான் பண்ணாங்க, இவ்வளோ கூட மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லியும் கூட இந்த பைக் வந்து எதிர்பார்த்தளவு வந்து வெற்றி அடையலை. அதாவது நார்மல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு, ஒரு பேஷன் ப்ரோ, ஹெச்எஃப் டிலக்ஸ் இந்த மாதிரி பைக் வந்து விற்பனையான அளவு கூட ஐஸ்மார்ட் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகலை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா நவி, இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் டைப்பில் வந்து ஒரு பைக்கு, கியர் இல்லாத பைக்கு, பசங்க ஓட்டக்கூடிய ஒரு ஸ்கூட்டரு. இதுவும் வந்து டிராஃபிக்லலாம் போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சின்ன ஒரு காம்பாக்டான ஒரு டிசைனில் தான் கொடுத்தாங்க. இருந்தாலுமே இதுவும் வந்து அதிகமாக வந்து ஹிட் அடிக்கலை, சேல் அதிகமாக ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஹோண்டாவில். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அதிகமாக இது வந்து கொடுக்கறது கிடையாது, ஒரு 40-50 தான் வருது. ஸோ இதுவும் கூட ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் எல்எஸ் 135cc. எல்எஸ் அப்படின்னா லைட் ஸ்போர்ட். இந்த 135cc எல்எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக பைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100cc இருந்துச்சு, 110cc, 125cc, 150cc. 125க்கும் 150க்கும் நடுவில் எந்த சிசி பைக்கும் இல்லை. ஸோ அதில் வந்து 135cc ஒரு பல்சர் வந்து லான்ச் பண்ணோம் அப்படின்னு பஜாஜ் வந்து லான்ச் பண்ணாங்க. இருந்தாலுமே ஒரு 150 பல்சர் 180 ஹிட் அடித்த அளவுக்கு வந்து பல்சர் வந்து 135cc வந்து விற்பனையில் வந்து அதிகமாக வந்து பஜாஜுக்கு கை கொடுக்கலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஹேந்திரா சென்ட்ரோ. சென்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் அந்த பைக்கில் வந்து நிறைய வசதிகள் கொடுத்தாங்க, ஆன்டி தெஃப்ட் அலாம் கொடுத்தாங்க. முதன் முதல்ல வந்து பைக்கில் வந்து ரிமோட் ஃப்ளிப்கி கொடுத்தாங்க. ரிமோட் ஃப்ளிப்கி வந்து காரில் தான் கொடுப்பாங்க, ஆனால் வந்து மகேந்திரா நிறுவனம் வந்து பைக்குக்கே வந்து லான்ச் பண்ணாங்க. இருந்தாலுமே மகேந்திரா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் காரில் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மோஜோ இருக்குது, கஸ்டோ இருக்குது, அப்புறம் வந்து சென்ட்ரோ இருக்குது. மகேந்திரா பைக் வாங்கினீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பெரிய தலைவலி என்னென்னா சர்வீஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். டூ வீலர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா வந்து பெரிய அளவில் வந்து லீடிங்கில் வரல, அதிகமாக வந்து சேலும் கொடுக்கல. அதனால இன்னும் தரலாம் மகேந்திரா பைக் வந்து அதிகமான பேர் வந்து வாங்க மாட்டாங்க. நிறையா வச சென்ட்ரோ லான்ச் பண்ணாலுமே கூட எதிர்பார்த்தாலும் வந்து சென்ட்ரோ வந்து வெற்றி அடையலை. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.